ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோ யூஸ் பண்ணலாமா வேணாவா, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு டாபிக். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அஜினோமோட்டோ வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எம்எஸ்ஜியோட வரலாறை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது நிஜமாவே டேஸ்ட் கொடுக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணிடுவோம். ஏன்னா அஜினோமோட்டோ அதாவது எம்எஸ்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்காக மட்டும்தான், வேற எதையுமே நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸ்லாம் யோசிக்கல. ஸோ இந்த டேஸ்ட் நிஜமாவே கொடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ந்த ஆட்டோக்காரம் தம்பி எங்கே இருக்கான் கொஞ்சம் பாருங்கம்மா. ஸோ இதில் வந்து ரெண்டு டெஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒன்ல வந்து இவர் வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து எம்எஸ்ஜியும் இன்னொன்றுத்தில் வெறும் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் 2 வந்து நைட் வந்து எடுத்தோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக அதாவது 1/2 டீஸ்பூன் வந்து ரெண்டுத்துலையும் ஈக்குவலான ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒன்றுத்தில் மட்டும் அஜினோமோட்டோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வந்து எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இவர் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து இதோட எஸ்டிடிலாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். 1908 வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பயோகெமிஸ்ட், ஸோ இவர் தான் வந்து இக்கிட்டா இவரோட வைஃபோட இன்ஃப்ளூயன்ஸில் கிடைச்சதுதான் வந்து இந்த உமாமி டேஸ்ட் கொண்ட இந்த அஜினோமோட்டோ. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த சூப், அதாவது சீவீட்லேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து இன்னைக்கு ஒரு நியூ டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராத் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை வந்து நம்ம எல்லா சேவரிஸ்லையும் வந்து கொண்டு வரணும், இது எப்படி வந்து வந்தது பாசிபிலிட்டி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த சீவீட்ல வந்து குளுட்டமேட் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த 5th டேஸ்ட் அந்த உமாமி டேஸ்ட்டுக்கு காரணம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீவீடை அந்த ப்ராத் என்ன பண்ணாருன்னா நிறைய கொதிக்க வச்சு எவாப்ரேட் பண்ணி பல நாள் ஃபர்மெண்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டலின் ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கிறிஸ்டலின் தான் வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்கிற மோனோசோடியம் குளுட்டமேட்டை. இது லேட்டரான் என்னாச்சு அப்படின்னா இந்த குளுட்டமேட் அப்படிங்கிறது வந்து மோனோசோடியம் குளுட்டமேட் வேறு எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து நம்ம இப்போ மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒரு எம்எஸ்ஜி. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இவங்க டாப்பியோக்காலேருந்து சுகர் கேன் எல்லாத்தையுமே வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை எவாப்ரேட் பண்ணி கிறிஸ்டல்ஸாக வந்து அதாவது எம்எஸ்ஜி அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எம்எஸ்ஜி உருவான கதை, அதாவது அஜினோமோட்டோ உருவான கதை. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபுல்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான், சிந்தட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ இந்த எம்எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நிஜமாவே வந்து ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி எல்லா விஷயத்துலையும் வந்து இது என்ஹான்சராக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற நட்ஸ் அண்ட் மீட்ஸு, சிக்கன், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில சிப்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து ஆல்ரெடி குளுட்டமேட் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அது கூட இன்னும் ஆடட் குளுட்டமேட் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அது இன்னும் இன்னும் திருப்பி திருப்பி சாப்பிடணும் அப்படிங்கிறத இன்னொரு தூண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்ஜி தான். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டிஷ்க்கு வந்து ஃப்ளேவர் என்ஹான்சராக ஒர்க் பண்ண தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெயினாக பார்த்தீங்கன்னா சூப்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், மட்டன், அது மட்டும் இல்லாமல் ஈவன் இப்போ ரீசெண்டாக அஜினோமோட்டோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரசத்துலலாம் சேருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரசத்துக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, பட் சில இடத்துல இது ஃப்ளேவர் என்ஹான்சராக ஒர்க் பண்ண தான் செய்யுது. உங்களுக்கே தெரியாமல் பல இடத்துல இந்த எம்எஸ்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுற டொமேட்டோவாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது மீட்ஸாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், நட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜி இருக்க தான் செய்யுது. இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பிரஸ் மில்க்லேயே வந்து குளுட்டமேட் கண்டென்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம பாடிக்கும் அது வந்து ஒரு அமினோ ஆசிட் தான். ஸோ அதனால் அது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக அது நினைக்காது, ஏன்னா அது நம்ம பாடியிலேயே இருக்கிறதுனால அது ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் தான். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குற பேக்டு ஃபுட்டில் எம்எஸ்ஜி அதாவது மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் வந்து எம்எஸ்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் மேபி உங்களுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோய் சாஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும், ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், ஹைட்ரலைஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு வந்துலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து குளுட்டமேட் இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து வர எம்எஸ்ஜியா இல்லை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆடட் எம்எஸ்ஜியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாடி கன்சிடர் பண்ணாது. அதை பொறுத்த வரைக்கும் குளுட்டமேட் அவ்வளோதான், அது நீ எப்படி வந்தாலும் அது குளுட்டமேட்டாக தான் கன்சிடர் பண்ண போகுது. ஸோ சுகருக்கு இருக்க அதே தியரி தான் வந்து இதுக்கும். ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இதுக்காக நீங்கள் டோட்டலாக இந்த எம்எஸ்ஜி அவாய்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், எம்எஸ்ஜி அவாய்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. பட் ஏன்
இதுலருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ஜி யூஸ் பண்ணும்போது அதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வர்றது கிடையாது. ஆனால் அது கூட ஆடட் சால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி ஒரு குக்கிங்க்கு வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே ஒன் ஸ்பூன் ரெகுலர் சால்ட்டும் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எம்எஸ்ஜியும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்எஸ்சியில் வெறும் குளுட்டமேட் மட்டும் இல்லை சோடியமும் இருக்குது. ஸோ தட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சோடியமோட அளவு வந்து அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2000 mg தான் வந்து சால்ட் வந்து அலாவ்டு. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% வந்து குளுட்டமேட் இருந்தாலும் 20% வந்து சால்ட் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சால்ட்டோட அளவு ப்ளஸ் குளுட்டமேட்டில் இருக்க எம்எஸ்சியில் இருக்கிற சால்ட் அளவு ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அதிகமாகிறதுனால, அதனால சில வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுத்துறது, மயக்கம் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சால்ட்டோட கன்சப்ஷன் அதிகமாகிறதுனால தானே தவிர எம்எஸ்ஜியால் வர சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட், நீங்கள் வந்து சால்ட்டோட அளவு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்ஜியை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எம்எஸ்ஜியை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சால்ட் அளவு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படி பண்ணும்போது இதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்தி பாடி வெயிட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 30 mg/kg, அதாவது 1 kg இருக்கீங்க அப்படின்னா 30 mg எம்எஸ்ஜி வந்து அலாவ்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 70 kg வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 2 gram கிட்ட வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்ஜியை யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. அதனால எந்த சேதமும் கிடையாது உங்க பாடிக்கு, நல்லாவே இருக்கும். பட் ஓவர் கன்சப்ஷன் எதுவா இருந்தாலும் நல்லது கிடையாது. அது சால்ட்டா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், எம்எஸ்டியா இருக்கலாம். சோ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒண்ணுதான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சோ லிமிட்டா யூஸ் பண்ணுங்க, அதை வந்து நீங்க ஹாப்பியா யூஸ் பண்ணுங்க, நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் இதுல. ஸோ இதனால் நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான். அதான் டேஸ்டா இருக்கா? இது டேஸ்ட் இல்லையா? எதுல அதுல டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுல ஸோ இந்த டேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் வந்து ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்தது. ஃபெயிலியர் அப்படின்ற சென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டேஸ்ட் வந்து ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இவருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால, பெருசாக இம்பாக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால டேஸ்ட் டெஸ்ட் 2 வந்து நைட் வந்து எடுத்தோம். மீண்டும் மீண்டுமா? ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக அதாவது 1/2 teaspoon வந்து ரெண்டுத்துலையும் ஈக்குவலான ஒரு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஒன்றுத்தில் மட்டும் அஜினோமோட்டோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, சோ டிஃபரன்ஸ் தெரியுது. வலிச்சிருக்கு. அப்படியா? நேத்து வந்து தெரியல பெருசா. ஓகே, நீ பாத்தா ஒரு சிப், ஒரு சிப்லயே தெரிஞ்சிருச்சு. இதுல இது பச்சை குச்சா, இது குச்சி வாலி வெச்சவனே பெர்ஃபெக்ட்டா டிஃபரன்ஸ் தெரியுது. பெர்ஃபெக்ட். இது உப்பா தெரியல, உப்பு கரிக்கல, உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது குச்சனா ஒரு தடவை இன்னொரு குடிக்கலாம். அது குச்சி குச்சனா, இது வந்து உடைய சக்தி இல்லாத ஆஃப் ஆகும். ஓகே, இது நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்க.
குயிக் அதெல்லாம் நான் ஸ்மெல் எல்லாம் பண்ண முடியாது குச்சி பாருங்க அது வந்து டொமேட்டோ சூப் எது பிடிச்சதுன்னு சொன்னாங்க சிக்கன் சூப் மாதிரி இது அது சிக்கன் சூப் மாதிரி இருக்கா ஓகே இது அதான் பிடிச்சிருக்கா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்டிக் டிஃப்ரென்ஸும் அதே நம்ம வாங்குற ஹோட்டலோட டேஸ்ட் வந்து இருந்தது தென் உமாமி டேஸ்ட் அப்படிங்கிற அந்த யூனிக் டேஸ்ட்டும் வந்து அந்த சூப்பில் இருந்தது ஸோ எனக்கு வந்து நான் இதை வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதுதான் சோஃபார் எம்எஸ்ஜியோடது ஸோ இதை பற்றி யாரும் வந்து பேய் பூதம்லாம் பயப்பட தேவையில்லை இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சதியாக கூட இருக்கலாம் நல்லதில்லை அப்படின்றதுக்கு இது முழுக்க முழுக்க நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எம்எஸ்டி யூஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இதனால எந்த கெடுதியும் இல்லை குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் பட் பிலோ 2 கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பிலோ 2 இருக்கிறவங்களுக்கு அதுவும் பிலோ 1 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆடட் சால்ட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால தானே தவிர ஆல்ரெடி குழந்தைங்க பிரஸ்ட் மில்க் கன்சியூம் பண்ணும்போது அதிலே குளுட்டமேட் போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால எந்த இஷ்யூவும் இல்லை பட் 2 வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட்டுனால வேணாம் அப்படிங்கிறது தான் 2 வயசுக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் சமைக்கும் போது அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதனாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஐ நோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தான் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ உங்களுக்கு வேணுமா வேணாவா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ புரிஞ்சுதாங்க ஏதாவது